வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம அரைக்கீரை பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டாக, கீரை ரொம்ப சத்தானது, நம்ம டெய்லி கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி கடையிலோ சாம்பாரோ சாப்பிட முடியாது, ஒரு நாளைக்கு நம்ம மாற்றி பொரியல் கூட செஞ்சு சாப்பிடலாம். அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் வாணலில். ஃபஸ்ட்டு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு செவந்துடுச்சு. இப்போ நான் காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட போடலாம். பச்சை மிளகாய் போட்டோம்னாக்கா நம்ம கீரை சேர்க்கும் போது கீரையும் பச்சை கலரில் இருக்கும், பச்சை மிளகாவும் இருக்கும்போது குழந்தைங்க வாயில் கடைச்சிருச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. காஞ்ச மிளகானா நமக்கு தனியாக தெரியாது, எடுத்து வச்சுருவாங்க. அதனால் காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கலாம். நான் 25 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டேன், அதான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு, 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 கட்டு கீரை நல்லா மண்ணு போக அலசி கழுவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அரைக்கீரை, அதை சேர்த்துக்கிறேன். இந்த கீரை பார்க்கும்போது நிறைய இருக்கும், ஆனால் நம்ம செஞ்சு முடிக்கும் போது பார்த்தா சுருங்கி போய் வதங்கிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும். கீரை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பாருங்க, போட்டுக்கிற கொஞ்சம் கிளறினவுடனே கம்மியாயிடுச்சு கீரை. நம்ம இன்னும் கீரை வதங்க வதங்க இன்னும் கம்மியாயிடும். நம்ம உப்பு இப்போ சேர்த்துட்டோம்னாக்கா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் வதங்கின பிறகு சேர்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கீரைக்கு. நம்ம கீரைக்கு வந்து தண்ணி சேர்க்கவே தேவையில்லை, இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும் கீரை வேகிறதுக்கு. கீரை தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப சலசலன்னு ஆகிட்டு கீரை சாப்பிட பிடிக்காது. நம்ம கீரை சேர்த்துட்டு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு 10 மினிட்ஸில் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். கீரை பொரி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே பண்ணிடலாம் கீரை பொரி. கீரையெல்லாம் வதக்கி வதக்கிறதுக்கு வச்சது 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. கீரை நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து கீரை வேக வச்சோம்னாக்கா ரொம்ப கொழுக்கணும். தண்ணியே சேர்க்கல, அதுக்கே கீரை எப்படி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, வதங்கி வெந்து வந்துருச்சு கீரை. தண்ணி சேர்த்துட்டோம்னா கீரையோட பச்சை கலரும் இருக்காது, கலர் மாறி போயிடும். நம்ம தண்ணி சேர்க்காம அப்படியே வதங்கினா கீரை கீரையும் பச்சையாகவே இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும் டேஸ்டாக கீரை. கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் லாஸ்ட்டாக 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் தேங்காய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் போடாமல் செஞ்சால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கிளறும் போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிடலாம். கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.